தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு கொண்டுவரப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கற்றல் வரம்பை மாற்றுவதற்கும் கல்வியை முழுமையாக்குவதற்கும் சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு வலுவான அடித்தளங்களை உருவாக்குவதற்கும் வழிகாட்டும் தத்துவமாக புதிய தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என்று கூறியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் கீழ் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதில் ஓராண்டு நிறைவடைவதை முன்னிட்டு நாளை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றவிருப்பதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் தற்போது வரையிலான முன்னேற்றம், அடுத்தடுத்து வரவிருக்கும் செயல் திட்டங்கள் குறித்து பிரதமர் தமது உரையில் தெரிவிப்பார் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.